வாகனங்கள் வைத்திருப்போர் அவற்றை நிறுத்தி வைப்பதற்கான இடங்களை உருவாக்கிக் கொள்ளாமல் சாலைகள் மற்றும் தெருக்களை ஆக்கிரமித்து அவற்றை தவறாக நிறுத்துகின்றனர். இதனால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் இப்படி தவறாக நிறுத்துகிற வாகனங்களை படம் எடுத்து அனுப்பினால் அவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்க சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஒன்றிய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சாலைகளை ஆக்கிரமித்து நிறுத்தப்படும் வாகனங்களை புகைப்படம் எடுத்து அனுப்பினால் பரிசு வழங்கப்படும் என தெரிவித்தார். 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அதில் 500 ரூபாய் புகைப்படம் எடுத்தவருக்கு பரிசாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார். வாகனங்களை நிறுத்துவதற்கு மக்கள் இடம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தங்களது வாகனங்களை சாலைகளை ஆக்கிரமிக்க வைத்து விடுகின்றனர் என நிதின் கட்கரி குற்றம் சாட்டினார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை முன்பு ராகுல்காந்தி இன்று ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதில் வரும் 20ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை 3 நாட்கள் தொடர்ந்து காலை முதல் இரவு வரை தீவிர விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.